நெல்லையிலிருந்து தென்காசிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டும் சாதுரியமாக பேருந்தை நிறுத்தியதால் பலரும் நெகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நெல்லையிலிருந்து தென்காசிக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்தை ஓட்டுநர் கணேஷ் என்பவர் ஓட்டிக் கொண்டிருந்தார். சரியாக நெல்லை டவுன் அருணகிரி தியேட்டர் அருகே வந்தபோது திடீரென ஓட்டுநர் கணேசனுக்கு உடல்நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனை அறிந்த அவர் சாதுரியமாக சாலையின் ஓரத்தில் நிறுத்தி முயற்சி செய்தபோது அவருக்கு வலிப்பு ஏற்பட்டது. இருப்பினும் அதனை பொருட்படுத்தாது சாலையின் ஓரத்தில் பேருந்தை பத்திரமாக நிறுத்திவிட்டு அங்கேயே சரிந்து விழுந்தார். இதனை கண்ட பேருந்து நடத்துனர் மற்றும் பயணிகள் அவரை பத்திரமாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சாதுரியமாக சிந்தித்து உடல்நிலையையும் பொருட்படுத்தாது 60 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய அரசு பேருந்து ஓட்டுநரின் செயல் பலரையும் நெகிழ்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.